எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி நாங்க எப்படி கும்பிட்டு வந்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா சாமிக்கு வாங்க தேவைப்படுதெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். என்ன ஓஜு ஓஜிமா கடைக்கு தானே வந்திருக்கோம். ஜாலி ஜாலி ஜாலி. சரி, எல்லாம் வாங்கிட்டு என்னன்னு பாக்குறேன். நைசே சுண்டல் ஊறவக்கமாக வச்சுடுவேன். இன்னைக்கு சுத்தமாக மறந்துட்டேன். காலையில் எழுந்தவுன்னு தான் ஞாபகம் வருது, ஐயோ சுண்டல் ஊற வைக்கவே இல்லையே அப்படி சொல்லிட்டு. டக்குன்னு என்ன பண்ணேன், ஒரு 5 மணிக்கெல்லாம் சுடுதண்ணி வெஞ்சிச்சு, நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு போட்டு ஊற வச்சு வச்சுட்டேன். சரி, கடைசியில் இதை அவிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சொதப்பல், எப்படி மறந்தனே தெரியல. இது முடிஞ்சிச்சு, இப்போ வந்து மற்றதெல்லாம் சமைச்சிட்டேன். இப்போ வந்து பார்க்கல என்னென்ன சமைச்சிருக்கேன்னு. கொழுக்கட்டை சமைச்சிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அணில் கொழுக்கட்டை வரும் இல்லையா, அந்த அச்சில் வந்து செஞ்சுருக்கேன். இது ரெண்டு மட்டும் சும்மா அப்படி கையில், எங்கள் வீட்டில் கொழுக்கட்டைலாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து அளவாக செஞ்சுருக்கேன். அப்புறம் வடை சுட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பொங்கல், இது கீழே பாயசம். இப்போ சுண்டல் வந்து ரெடி பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு. சாமிக்கு படைச்சு கும்பிட வேண்டியதான். ஹஸ்பண்ட் 8:00 கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குன்னாங்க. ஸோ அதனால தான் இது பட்டுன்னு இது சாமி கும்பிட்றது மட்டும் செஞ்சிடலாம், மத்தியானம் சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பிளானு. சரி, இதெல்லாம் முடிச்சாச்சு. சாமி பார்த்திங்கன்னா நைட்டே ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் மஞ்சள் குங்கம் வச்சு பாத்திரம்லாம் கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேவையானதும் பார்த்திங்கன்னா நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். குத்து விளக்குலாம் கழுகி மஞ்சள் குங்கம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதெல்லாம் நைட்டே வாங்கிட்டு வந்து சொன்னேன் இல்லையா, கடைக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை எல்லாமே வந்து ரெடி பண்ணணும். 8:00 எல்லாமே பண்ணணும். குட்டியை குளிப்பாட்டணும், இன்னும் சில பல வேலை இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படியே ரெடியாக பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்னு. ரிஷிகாவும் அவங்க டேடியும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வாங்க போயிருக்காங்க. சரி, அதுக்குள்ளே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நான் அச்சு அந்த இது மாதிரி வரோம்ல, அதில் தான் போடுறேன் கோலம். குட்டி வச்சுட்டு அந்த கோலவை காப்பாற்றுறதே பெரிய விஷயம். இது பார்த்திங்கன்னா முக்காலியில் வந்து விநாயகர் வைக்கிறதுக்காக இதை முக்காலி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இருடா, ஏண்டா அவசரப்படுற? விட்டுடுங்க. இதுவா, நேற்று 60 ரூபான்ற மாதிரி தான் பேசினாங்க. ஆ, நேற்று 60 ரூபான்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆ, போன வாட்டி விட இந்த வாட்டி சொல்ல ஜாஸ்தியா? போன வாட்டி பெரிய பிள்ளையார வந்து 100 ரூபா தான் வாங்கினேன். இந்த வாட்டி பெரிய பிள்ளையார 150 ரூபா. இப்போ வாங்கினதே 110 ரூபா சொல்லிட்டான். அப்புறம் 110 ரூபா தம்பி நினச்சி நினச்சி சொல்லி ஆகிடுங்க. ஆனால் நான் வந்து 100 ரூபா சொன்னேன். விஷயமா இந்த சாய் வச்சுட்டு எக்ஸல் சாய் எடுத்து
பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து அலங்காரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். கொஞ்சம் சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். எப்போவுமே பண்ணுறதை விட இந்த வாட்டி ரொம்ப இதுவாக தான் பண்ணேன். விபூதி வந்து தண்ணியில் குழச்சி இந்த மாதிரி வந்து பட்டை போட்டுட்ருந்தேன். ஸோ சிம்பிளாக பண்ணலாம், டைம் ஆகிடுச்சு, அவங்க அர்ஜெண்ட்டாக கிளம்பணும்னு சொன்னாங்களா, அதனால ஸ்பெட் ஸ்பீடாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். பூ கட்டி வச்சு பார்த்தேன், ஃபஸ்ட்டு செட் ஆகலை. அதுக்கப்புறம் சரி, ஃபுல்லாக வந்து கொத்தாக கட்டி மேலே இது தலை மேலே இது மாதிரி வைக்கலாம், அப்படி கிரீடம் மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த மாதிரி வச்சு விட்டேன். எப்படி தான் ரெடி பண்ணேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன், டைம் இல்லை, அதனால் அர்ஜென்ட் நினச்சிட்டு குட்டி வச்சுட்டு பண்ணுறது பெரிய விஷயம். சார் அப்படியே சிம்பிளாக பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா மகள் லைக்கனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.